ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரே பாத்திரத்தில் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம், அதுவும் ஒரே நேரத்தில். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய தக்காளி. ஒரே வீட்டில் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே செஞ்சிடலாம். பாருங்கள், 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். அப்படியே 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இதுக்கு முன்னாடி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதோட நம்ம எவ்வளோக்கு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் இது ஒயிட் கலராகவே செய்யலாம், இல்லை கலர் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல் குருமா இப்படி தாங்க வைப்பாங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி குருமா வேணாம் அப்படின்னா, இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து வெஜ் குருமாவாக மாறிடுங்க. சும்மா எம்டி குருமாவாக இருக்கிறது வெஜ் குருமா மாதிரி மாறிடும். இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து நான்வெஜ் வேணான்னா இந்த ஒரு ரெசிபியே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், நான்வெஜ் வந்து இதிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த குழம்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் வந்து 1-2-3 முட்டையை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா போதும், முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை பார்த்தா தாங்க புரியும். பாருங்கள், அதே கடாயில் அந்த குழம்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் 1-2-3 முட்டை ஊற்றிடலாம். உடச்சி அப்படியே கலக்கக்கூடாதுங்க, அப்படியே பொத்து பொத்து ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து அடியில் நல்லா பிடிச்சிரும் முட்டை, கீழே போய் தங்கி இல்லாட்டி வேகாமல் போயிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இது உடச்சி ஊற்றுறது பிடிக்கலன்னா வேக வச்சு அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓடை ஏதாவது விழுந்துருச்சு குழம்புல அப்படின்னா அந்த ஓடை வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் அந்த முட்டையோட குழம்புல இருந்து. இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்மக்கிட்ட குழம்பு மசாலாத்தூள், சீவக்காய் தூள், நலங்கு மாவு, சாம்பார் தூள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில். பாருங்கள், அவ்வளோதான். அதை திருப்பி போட்டுக்கோங்க அந்த முட்டையை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம். நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரே ரெசிபி தான், அடுப்பு அடி பற்ற வைக்க வேண்டியதில் ஒரே நேரத்தில் 2 பேத்துக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். ஒருத்தவங்களுக்கு வெஜ், ஒருத்தவங்களுக்கு நான்வெஜ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.